ஹேடி வசிகளே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு தீந்து போச்சு வீட்டில். ஸோ ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு வாங்கணும்னு சொல்லி வந்தோம். அண்ணா, இந்த ரெட் கலரில் இருக்க இந்த சைனீஸில் லெட்டரில் எழுதிருக்கீங்களா, இந்த ஃபுட்டு ஒரு பேக்கெட் கொடுங்க அப்படின்ட்டு. வேறு என்னென்ன புது வெரைட்டி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டப்போ, ஹாம்ஸ்டர், கோல்டு ஃபிஷ் எல்லாம் வந்திருக்குங்க, ஒயிட் கோல்டு ஃபிஷ் வந்திருக்கோம்னா என்னங்க சொல்லிட்டு அப்படின்னா, ஓகேன்னு ரொம்ப ரேர் ஒயிட் கோல்டு ஃபிஷ். ஹாம்ஸ்டர்லாம் பார்த்தோம், ஓகே நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் சுற்றுற எலி மாதிரி இல்லாமல் நம்ம போடுறது தின்னுக்கிட்டு அது பாட்டு கம்முன்னு விளையாண்டுக்கிட்டு கிடக்கும். அப்போ வந்து அந்த ஒயிட் கோல்டு ஃபிஷ்ஷும் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, ஒயிட் கோல்டு ஃபிஷ் வந்து ஒரு பேர் கொடுங்க அப்படின்னா 50 ரூபீஸ் ஒரு பேர் நாங்கள். ஓகே, நீங்கள் பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வேறு என்னென்ன ஃபிஷஸ் இருக்குன்னு பார்க்குறப்ப, அந்த மாலி, பிளாக் மாலி, ஒயிட் மாலி, ஆரஞ்சு மாலி, பாண்டா மாலி, இதெல்லாமே இருந்தது. ஒயிட் கோல்டு ஃபிஷ் அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வேறு என்னென்ன கேஜஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி, ஏன்னா பேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேர்ட்ஸ் வந்து நான் 10th 12th படிக்கிறப்போ எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 10-12 பேர்ட்ஸ் புறா எல்லாமே வளர்த்துட்டு இருந்தோம். காலேஜ் வந்து நான் சேலமில் போய் சேர்ந்ததுனால, என்னால் ஹாஸ்டலில் இருந்ததுனால என்னால் வந்து பேர்ட்ஸை பார்த்துக்க முடியலங்கனால நம்ம திறந்து விட்டுருந்தோம். இந்த கேஜஸ் எல்லாமே வந்து 650 ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. ஓகே, 650 இதில் வந்து ப்ரீடிங் கேஜ், இதெல்லாம் இதில் வந்து ப்ரீடிங் தாராளமாக பண்ணலாம். 650, 700, 2500 கூட ஒரு கேஜ் இருக்குது. பூனைங்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேஜ் அங்கே லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா அது. அப்புறம் இந்த சின்ன கேஜ் வந்து 350 ரூபா சொன்னாங்க. உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள், எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நம்ம இன்ஷாலாம் வந்து நம்ம கூண்டு ஒன்று அடிப்போம், இல்லைனா வாங்குவோம், வாங்கிட்டு நம்ம ஹாம்ஸ்டர், இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கான ஒயிட் கோல்டு ஃபிஷ்ஷை வந்து தேடி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒயிட் கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்ப ரேரு, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வந்து ஒரே சைஸில் எங்களுக்கு ரெண்டு கோல்டு ஃபிஷ் கிடைக்கல, ஒயிட் கோல்டு ஃபிஷ் கிடையாது. ஸோ வேறு வேறு சைஸில் வந்து பிடிச்சி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கோயில் மீனுக்கு வந்து தன்னுடைய பேரை வந்து தொலைச்சிருச்சு. பேர் வந்து எங்கே எஸ்கேப் ஆகிடுச்சு, ஜம்ப் ஆகிட்டு. ஸோ அதுக்காக ஒரு பேரை வாங்கலாம், சிங்கிள் பாயாகவே இருக்கானே அவனுக்கு ஒரு பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலையுமே ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் கேட்டிருந்தோம். இவங்க சிங்கிளுமே கொடுப்பாங்க, டபுளுமே கொடுப்பாங்க. கேஎஸ்எம் பெட்ஸ் வேர்ல்டு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரம் தேட்டர் இருக்குது, ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்குது. சுந்தரம் தேட்டர் நீங்கள் இப்போ தேட்டர் நம்ம மாயாவரத்தில் கிடையாது, அந்த மீன் மார்க்கெட்லாம் இருக்குது இல்லைங்களா, மீன் மார்க்கெட் தாண்டி வந்தோம் அப்படின்னா இடது கை பக்கம் வந்து இருக்குங்க. சுந்தரம் டாக்கிஸ் ஸ்டாப், ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அங்கே இருக்குது. அப்புறம் இந்த மிஸ்டர் ப்ளூங்கிற ஒரு மெடிசனை பற்றி பார்த்தோம். மிஸ்டர் ப்ளூங்கிறது ஒன்றும் கிடையாது, மித்திலின் ப்ளூ அப்படிங்கிற மெடிசன் தான். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ப்ரெஷர் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வரப்போ அந்த ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதுக்கான மெடிசன் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபைட்டர் ஃபிஷஸ், இந்த பீட்டா ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தோம், 100, 150 அப்படின்னாங்க. சரி, ஃபின்ச்சஸ்லாம் எவ்வளோங்க, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வாங்க தான் போகிறோம், பேர்ட்ஸ் எவ்வளோங்க அப்படின்னா ஒரு பேர் வந்து 350 அப்படின்னாங்க. இன்னொரு இந்த ஒயிட் லைன் வரது வந்து 350, பியூர் இதை பியூர் ஒயிட்டாக இருக்கிறது வந்து 500. இதெல்லாம் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கனாலே வந்து ஒரு 2 மந்த்ஸில் வந்து முட்டை போட்டு அடை வைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. ஓகேங்க, நம்ம இன்ஷாலாம் வந்து கூண்டை வாங்கிட்டு நம்ம வந்து பறவை வாங்கிப்போம் அப்படின்னா. ஸோ நம்மளோட வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளால் கூண்டு வாங்க முடியும், அப்போ தான் நம்ம வீட்டில் வருமானம் வரும். ஓகே வியூவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்பான்சர் பை நாயினார் ரெயின் கோட்டு கடை. இவங்ககிட்ட ரெயின் கோட்டு மட்டும் கிடையாது, ரெயின் கோட்டு, ஜெஸ்ஸி, இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஐட்டங்களை பண்ணுறாங்க. இவங்க வந்து நான் நம்மளோட வீடியோக்கு ஸ்பான்சர். இவங்ககிட்ட வந்து இந்த ஜெஸ்ஸி, இந்த சிங்கிள்ஸ் டபுள் சைடாக யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, ரெயின் கோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஜாக்கெட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே வந்து ஹோல்சேலில் ரீட்டெயிலில் இருக்குது. இவங்களோட கடை வந்து தேனி கம்பத்தில் இருக்குது, கம்பத்துக்கு தான் நீங்கள் போய் வாங்கணும் கிடையாது. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளஸ் மட்டும் இல்லாமல் எங்களோட ஃப்ளெக்ஸ்லேயுமே இருக்கும். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாடல்ஸ் அனுப்புவாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிபே பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே வந்து குறியர் அனுப்பிச்சு விட்ருவாங்க. இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேலுங்கிறனால 350 ரூபாயில் 400 ரூபா 500 ரூபா இந்த ரெயின் கோட்டு, ஜாக்கெட்டு, ஜெர்கின் எல்லாமே வந்து இவங்க பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஷர்ட்ஸுமே பண்ணுறாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருப்பது நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுகிறது. நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் ஃபாலோ கொடுத்துக்கங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்.